بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله إلهام الله الله من الذي أرسله تايم أرسله عاد طلائع تيم بده خليل تامين هاتيل تونغ بطلين ده يه تو برشارم الله ودي هي ما هتانا كربي كوندي ور مهبريه طاقت داي إن مكمل متيل لير بديني كندي நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து இயங்கும் பொழுது இத்தகைய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த தமிழகத்திலே உறுதியாக நிற்கக்கூடிய ஏகத்துவ சகோதரர்கள் சந்தித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு ஒரு மிக பெரும் சோதனையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்ப உதாரணத்திற்கு ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வருகின்றோம். எங்க வேணாலும் போய் ஜும்மா தொழுதுவிட முடியாது. சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல் என்று சொல்லிக்கொண்டு அந்த பள்ளிவாசல போய் நம்ம நினைச்ச நேரத்துக்கு ஜும்மா தொழுக முடியுமா? முடியாது. காரணம் என்ன? ஜும்மாக்கள் என்ற பெயரில் அவங்க மார்க்கத்துக்கு முரணான பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் தொழுகிறது கூடாது. காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படைக்கு மாற்றமாக இவர்கள் செய்கின்றார்கள். அதனால அந்த மாதிரியான பள்ளிவாசர்கள் அது பள்ளிவாசர்களே கிடையாது. காரணம், அல்லாஹை தவிர வேறு யாரையும் அழைக்க கூடாது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பள்ளிவாசல்களுக்குரிய இலக்கணமாக சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில அந்த பள்ளிவாசல்ல போய் தொழவே முடியாது. லா தக்கும் ஃபீஹி அபதா, அந்த மாதிரியான பள்ளிவாசல்கள் ஒரு காலத்திலையும் போய் நின்று வணங்காது என்று அல்லாஹ் தன்னுடைய தூதரை தடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் அந்த பள்ளிக்கு போக முடியாது. அந்த மாதிரியான பள்ளிவாசலுக்கு போக முடியல. ஜும்மாக்களை அந்த மாதிரியான பள்ளிவாசல்கள போய் நிறைவேற்றுவதை நாம் தவிர்த்து விட்டோம். அதுக்கடுத்து என்ன? வருஷத்துல ரெண்டு நாள் தொழக்கூடிய பெருநாள் தொழுகை, அந்த மாதிரியான தொழுகையை கூட அந்த மாதிரியான பள்ளிவாசல்ல போய் தொழ முடிகின்றதா என்றால் முடியாது. காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அப்படிப்பட்ட எந்த விதமான வரம்புகளும் அதுல பேணப்படுவதில்லை. அதனால அவர்களுடைய அந்த பெருநாள் தொழுகைகளையும் புறக்கணிக்கின்றோம். அதோடு மட்டுமா, ஒரு மையத்து விழுகுது, அந்த மையத்துல கூட பிரச்சனையை கிளப்புகின்றாரு. ஜனாசாவினுடைய மகனோ அல்லது அவருடைய பொறுப்பாளர்களோ தான் தொழுகை நடத்த வேண்டும், ஆனா இவங்க தொழுக விடமாட்டாங்க. அதுல பலவிதமான பிதாத்துகளை உள்ளே கொண்டு வந்து நுழைத்து ஜனாசாவில் இருந்தா கூட பஞ்சாயத்து. காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தந்தார்களோ அப்படித்தான் நாங்கள் தொழுவோம், அப்படித்தான் நாங்கள் தொழுகை நடத்துவோம். அதுக்கு மாற்றமாக நீங்கள் செய்தால் இப்படிப்பட்ட ஜனாசா தொழுகையை கூட நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கின்றோம். இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு நிகழ்ச்சி, ஒரு காது குத்து, ஒரு மூக்கு குத்து, ஒரு பூ புனித நீராட்டு விழா, எதுலையாவது போய் கலந்துகிட முடியுதா? எதுக்குமே போகக்கூடாதுன்றார். காரணம் என்ன? இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுக்கு பூ புனித நீராட்டு விழா நடத்தினாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு சுன்னத்து கல்யாணம்ன்ற பேர்ல கத்னாவை நடத்தினாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த விஷயத்திலாம் காட்டி தந்தார்களோ அப்படித்தான் நாம காட்டி தர வேண்டும், அப்படித்தான் நான் நடக்க வேண்டும். அப்படி நடக்காவிட்டால் மறுமையில நாம குற்றவாளியாக ஆகிவிடுவோம். அந்த அடிப்படையில அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் போறதை தடுத்து கடைசியில பார்த்தா நிம்மதியா போய் ஒரு கல்யாணத்துல பிரியாணி சாப்பிட முடியல. காரணம் என்ன? வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கேலிக்குரியதா ஆக்கப்படக்கூடிய சபையில நீங்க போய் அமராதீர்கள். அவ்வாறு நீங்கள் அமருவீர்களே ஆனால் நீங்கள் அவன் ஒண்ணு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வேத வசனம் கேலிக்குரியதா ஆக்கப்படக்கூடிய இந்த திருமண சபையில போய் நம்ம உட்காரக்கூடாது. அப்படி நாம உட்காருவோமே ஆனால் அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை கேலிக்குரியவனோடு கேலி செய்தவனோடு சேர்ந்து அமர்ந்த அந்த பாவம் வரும், நம்மளும் அந்த மாதிரி கேலி செய்த ஒரு பாவம் நமக்கு வரும் என்ற அடிப்படையில கடைசியில வந்து திருமண வீடுகள்லயும் போக முடியல. அப்போ அந்த மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, கல்யாணம் காட்சிக்கு போக கூடாதுன்றீங்க, மவுத்து வீடா இருந்தாலும் அதுல 1008 கிருஷ்ணனை போடுறீங்க, அதோடு மட்டுமல்லாமல் தனியான ஜும்மா தொழுகைகள், தனி மருகசுகள், தனியாக திடல் திடல்ல நடக்கக்கூடிய நபி ஒளி தொழுகைகள்,
என்று அனைத்திலையும் தனி 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 என்று சொல்லி எல்லாத்திலையும் கொண்டு போய் நீங்க எங்க எங்க எங்களை தனிமையில படுத்துடுவீங்க போல, தனியா எங்களை ஆக்கிடுவீங்க போல என்று வெறுத்து போய். அது என்ன, எதனால இந்த கேள்வி எழும்புகின்றது என்றால், அடிப்படையான சில விஷயங்கள் அது அப்பப்ப ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரீசார்ஜ் பண்ணாம விட்டோம்னு வைங்க, எப்படி செல்போன் வந்து டெய்லி ரீசார்ஜ் பண்ணணும், ரீசார்ஜ் பண்ணாம சார்ஜ் ஏத்தாம விட்டீங்கன்னு வைங்க பேட்டரி மவுத்தா போயிடும். அந்த மாதிரி ஈமான ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், பல கால்கள் வரும், ராங் கால் வரும், பல மிஸ்டு கால் வரும், ரிசீவ்டு கால் எல்லாம் பல வரும். அப்படிலாம் வந்தா எப்படிப்பட்ட கால்களையும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு பேட்டரி தாங்கிறதா இருந்தா அப்பப்ப ரீசார்ஜ் பண்ணி சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருந்தா தான் பேட்டரி நிக்கும். இல்லாவிட்டால் பேட்டரி மூத்தா போற மாதிரி நம்மளுடைய ஈமானும் மரணித்து விடும், ஈமானும் மூத்தா போயிடும். அப்ப என்னன்னா, விடிய பயான்ல கேக்குறப்ப அப்படி உறுதியா நிக்கிற மாதிரி தெரியும், கரெக்டா இருக்கணும், பிரச்சனை வந்து போக கூடாது, நம்ம வந்து இப்படிதான் நிக்கணும், சுன்னத்துல ஜமாத் பள்ளிவாசல்களை புறக்கணிக்க வேணும் அப்படின்னு அங்கிட்டு பக்கத்துல போனவனையும் அப்படியே ஊசலாட்டம் வரும். இந்த ஒரு கல்யாணத்துல மட்டும் போய் கடைசியா சாப்பிட்டு வந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஊசலாட்டம். அதுல சரி வாங்க வந்ததும் வந்துட்டோம், அப்படியே போயிட்டு வர வேண்டியதுதானே, அந்த வழியா போறதோட அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஈமான் ஆட்டம் காணுவதை பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால், அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில கொடுக்கக்கூடிய பரிசுகள் இருக்கின்றதே, அத்தகைய பரிசுகளை குறித்து நம்மளுடைய உள்ளத்துல சரியான முறையில ஆழமான முறையில பதிந்திருக்குமே ஆனால் நம்ம ஸ்ட்ராங்கா நின்றுகிட்டே இருப்போம். அந்த மாதிரியான செய்திகள் நம்மளுடைய உள்ளத்துல அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி ஏத்தி கொண்டே இருப்போமே ஆனால் ஸ்ட்ராங்கா நிற்கும். அதை ஏத்த மறந்துட்டோம் அப்படின்னா பேட்டரி லோ அப்படின்னு காட்டி கடைசியில பேட்டரி அவுட்டு அப்படின்னு ஆற மாதிரி ஈமான் லோன காட்டி ஈமான் போய்விடும் என்பதை நாம கவனிக்கணும். அப்ப அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு என்னென்னலாம் சொல்லி காட்டுறான், இதெல்லாம் எதனால இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு முரணான செயல்களையும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தராத விஷயங்களின் பால் நம்முடைய நடவடிக்கைகளையும் அமைத்துக் கொள்வதற்கு காரணம் என்ன, உலக விஷயங்கள், உலக ஆதாயங்கள், நம்முடைய உறவுக்காரர்கள், நெருங்கிய பந்தங்கள், தெரிஞ்ச முகமாக இருக்கிறாரு, ரொம்ப நெருங்கிய ஆளா இருக்கிறாரு, அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அழைக்கும் பொழுது நம்ம எப்படி அதை மறுக்கிறது, நம்ம உமா அப்பா சொல்றதை எப்படி நம்ம தட்டுறது, நம்மளுடைய அண்ணன் சொல்றதை எப்படி நம்ம கேட்காம போறது, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு நமக்கு, அப்படிப்பட்ட அண்டை வீட்டுக்காரர் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அழைக்கும் பொழுது நம்ம எப்படி மறுக்கிறது அப்படின்ற அந்த ஒரு ஊசலாட்டம் தான் நம்மளை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளக்கூடியதாக இருக்குதுங்க. ஆனால் அல்லாஹ் இதற்கு எப்படி தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகின்றான், ஒரு பெரிய பட்டியலையே போடுகின்றான். அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நம்பி மறுமை நாள நம்பக்கூடியவர்களுடைய நிலை என்ன தெரியுமா, எப்படி இருக்கும் தெரியுமா என்று அல் முஜாதலா என்ற அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றார்களோ அப்படி சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹையும் அவருடைய தூதரையும் பகைக்கக்கூடியவரை நேசிக்கக்கூடியவராக நீர் காண மாட்டீர். யார் அல்லாஹையும் மறுமையினாலே நம்புறதா சொல்றாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக நடக்கக்கூடியவர்களை நேசிக்க மாட்டார்கள். அவ் வலவ் கானு ஆபாஹும் அவ் அபுனாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரதஹும், அது அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர் யாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய பெற்ற தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, தன்னுடைய பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உற்ற உறவினராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை நேசிப்பதை நீர் பார்க்க மாட்டீர். அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க எடுத்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்காக நேசிச்சு அல்லாஹ்வுக்காக வெறுக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் பகைக்கக்கூடியவரை, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக நடக்கக்கூடியவர்கள் நீங்க வெறுக்கக்கூடிய ஒரு நிலையை எடுத்தீர்களே ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் என்ன தெரியுமா, உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அத்தகையவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். வ அய்யதஹும் பிரூஹின் மின், தன்னுடைய ரூஹ் மூலமாக அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி பாத்தீங்களா, அல்லாஹ் மேல தவக்கல் வைத்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழியெல்லாம் நான் நடப்பேன், அதற்கு மாத்திரமா நீ செஞ்சேன்னா உன்னோட நான் உறவு கொள்ள மாட்டேன், உன்னோட நான் பயமை பாராட்டுவேன்,
உனக்கும் எனக்கும் பிரிவுதான். இன்று யார் உறுதியா நிக்கிறாங்களோ அவர்களுடைய உள்ளத்துல அல்ல ஈமான பதிச்சுட்டானா. உலாய்க்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான் வ அய்யதஹும் பிரூஹின் மின், தன்னுடைய ரூஹ் மூலமா அல்ல அவர்களை பலப்படுத்துகிறான். தன்னுடைய ரூஹ் அல்ல இந்த இடத்துல யார சொல்லி காட்டுகின்றான், ரூஹுல் குத்தூஸ் ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துகின்றான். யதுஹில்லுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா, அவர்கள் சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்குமே அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள். ரஹ்மத்துல்லாஹி அன்ஹும் மர்துவான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான். உலாயிக்க ஹிஸ்புல்லா, அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படை. அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய இந்த படைதான் வெற்றி பெறும். அப்ப இந்த ஒரு தன்மை அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் நேசம் பாராட்டுவது இருக்கின்றது. இந்த ஒரு தன்மை உங்களுடைய உள்ளத்துல சரியான முறையில வந்துவிடுமே ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன, உங்களுடைய உள்ளத்துல ஈமான அல்லாஹ் பதித்து தன்னுடைய ரூஹ் மூலமா அல்லாஹ் அவர்களை பலப்படுத்தி சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழபதியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அதுல என்றென்றும் இருக்கிறதுக்கு நிரந்தரமாக இருப்பதற்கு ஏற்பாடுகளை செஞ்சு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு அல்லாஹுடைய கூட்டமாக அல்லாஹ் மாற்றுகின்றான், அல்லாஹுடைய படையாக அல்லாஹ் நம்மளை மாற்றுகின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய படைதான் வெற்றி பெறும். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், இந்த ஒரு நிலையை நாம எடுப்போமே ஆனால் இத்தகைய பாக்கியங்கள் கிடைக்கும். ஆனா உண்டாம நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இவங்களோட நாம வந்து பகைமை பாராட்டினோம்னா இவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இல்லாம போயிருமே, உமா பாப்பாவுடைய சப்போர்ட் இல்லாம போயிருமே, சகோதரர்களுடைய சப்போர்ட் இல்லாம போயிருமே, அதோடு மட்டுமல்லாமல் அண்டை வீட்டுக்காரர்கள் உட்டார் உறவினருடைய சப்போர்ட் எல்லாம் இல்லாம போயிருமே அப்படின்னு நம்ம பயந்துகிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ள போறோம், இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறோம். அல்லாஹ் எப்படி சொல்றான், இவர்களுடைய சப்போர்ட் உனக்கு கிடைக்காதுப்பா, உனக்கு யாருடைய சப்போர்ட் இருக்கு, என்னுடைய சப்போர்ட் இருக்கு, என்னுடைய மலக்குமார்கள் ரூஹுல் குத்தூஸ் ஆனவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் இருக்கிறாரு, அவரை கொண்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவனாகும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் இப்ப எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல், எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி. இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் வழங்குறான். என்ன சொல்றான், யார் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று சொல்லி அதுல உறுதியாக நிற்கின்றார்களோ அவர்களை நோக்கி மலக்குமார்கள் இறங்கி விடுகின்றார்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லி நம்ம ஸ்ட்ராங்கா நின்று நம்ம இதுக்கெல்லாம் நான் புறக்கணிப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் தான் எனக்கு முக்கியம், அதை விட்டா நான் மற்ற இந்த மாதிரியான உறவுல எனக்கு தேவையில்லைன்னு நம்ம சொன்னோம்னா இவர்கள்லாம் நம்மளை விட்டு பிரிந்து போய் விடுவாரு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுக்குறான், அப்படி கூறக்கூடியவர்கள் அப்படி கூறி யார் உறுதியா நின்றார்களோ அவர்களை நோக்கி வானவர்கள் இறங்கி விடுகின்றார்கள். அல்லா தஹாஃபு, நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள், வலா தஹசனு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் விரும்பிய இந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, மலக்குமாரில் இறங்கி சொல்லுவாங்க இந்த உலகத்திலே நான் தான் உங்களுக்கு உற்ற தோழர்கள், மறுமையிலே நாங்கள் தான் உங்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உங்களுடைய இறைவனத்துல கிடைக்க போகின்றது, இது இறைவனுடைய கிஃப்ட் என்று மலக்குமார்கள் நம்மளை நோக்கி சொல்றாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இப்ப எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுவர்களையும் தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுவர்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அன்புள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. கும்பகோணம் சுவாமிமலையில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748272, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற
பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. அதே ரபீல் நாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல வேறு விதமா சொல்லி காட்டுகின்றார்கள். யாருடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்பதை பற்றி நபீல் நாயர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அபுதாபியில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியை பார்க்கின்றோம். மன் அஹப்பலில்லா, யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து, அபு அலில்லா, யார் அல்லாஹ்வுக்காக வெறுத்து, அவுத்தாலில்லா, யார் அல்லாஹ்வுக்காக கொடுத்து, மனாயில்லா, யார் அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் தடுத்துக் கொண்டார்களோ, கத்திஸ்தக்மலல் ஈமான், அவர்களுடைய ஈமான் தான் பரிபூர்ணமாகிவிட்டது. அப்ப கொடுக்கிறதா இருந்தா அல்லாஹ்வுக்காக கொடுங்க, கொடுக்காமல் தடுத்துக் கொள்வதா இருந்தால் அல்லாஹ்வுக்காக தடுத்துக் கொள்ளுங்கள், நேசிப்பதா இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிங்க, வெறுக்கிறதா இருந்தா அல்லாஹ்வுக்காக வெறுங்க. யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக வெறுத்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக கொடுக்காமல் தடுத்தும் கொண்டாரோ அவருடைய ஈமான் தான் பரிபூர்ணமாகிவிட்டது என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சரி, இப்படி நம்ம நேசிக்காம இப்படி உறவு தான் நமக்கு முக்கியம், நம்மளுடைய சொந்த பந்தம், நம்மளுடைய வீடு வாசல், நம்மளுடைய வியாபாரம், நம்மளுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு பெருசா தெரிஞ்சிச்சுன்னு வைங்க ஒரு நாளைக்கு, அப்படிப்பட்டவருக்கு என்ன நிலைமை? அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கின்றான். குல் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் யஹ்வானுக்கும் அசுவாஜுக்கும் அசீரத்துக்கும், உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய உறவுக்காரர்களும் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கின்றீர்களே உங்களுடைய செல்வம், அத்தகைய செல்வங்களும் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயப்படுகின்றீர்களே, அப்படி பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரமும் உங்களுடைய வசிப்பிடங்களும் எதை நீங்கள் விரும்பக்கூடியதாக இருக்கின்றதோ அத்தகைய வசிப்பிடங்களும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி, அல்லாஹ்வை விடவும் அவருடைய தூதரை விடவும் அவருடைய பாதையில் அறப்போர் புரிவதை விடவும் விருப்பமானவையாக இவைகள்லாம் இருக்குமே. ஆனால் ஃபத்தரப்பசு, நீங்கள் காத்திருங்கள், ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ் வேதனைக்குரிய கட்டளையை பிறப்பிக்க இருக்கலாம், நீங்க ரெடியா காத்திருங்க. வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், இத்தகைய குற்றம் புரிய கூடிய கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். என்ன, அல்லாஹ்வே அவனுடைய தூதரையும் ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு போய் வச்சீங்கன்னா நீங்க தான் அல்லாஹ்வுடைய கூட்டம், நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, உங்களை வந்து தன்னுடைய ரூஹ் கொண்டு அல்லாஹ் பலப்படுத்துவான். இது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு போய் வச்சவங்களுக்கு, அப்படி அல்லாம உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய உறவுக்காரர்களும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய வீடு எல்லாம் அல்லாஹ்வை விடவும் அவருடைய தூதரை விடவும் நேசத்துக்குரியதா ஆச்சுன்னா ரெடியா காத்திருங்க, தயாரா இருங்க. என்ன இறக்க போற அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனைக்குரிய கட்டளையை பிறப்பிக்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால், அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை? இந்த எச்சரிக்கையை மறந்து விட்டு நாம இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும். அதோடு மட்டுமல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள படிப்பினை போதாதா நமக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எத்தகைய அருள் புரிந்திருக்கிறான், எதனால அருள் புரிஞ்சா அவங்கள நமக்கு சிறந்த முன்மாதிரியா அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான், எதனால முன்மாதிரி ஆக்குனா பாக்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய வழியை நாம பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய படைத்த இறைவன் ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள், அப்படி அவர்கள் சொன்னதுல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. இப்படி சொல்லி காட்டுறான், ஒரு வாசகத்தை அவர்கள் முடிந்தார்களாம், தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து டிக்ளேர் பண்ணாங்க, ஒரு விஷயத்தை சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க, அத்தகைய டிக்ளரேஷன்ல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. என்ன டிக்ளரேஷனு? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கது காலத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபீ இப்ராஹிம வல்லதீனமாஹு, இப்ராஹிமும் அவரோடு இருந்தவர்களும் கூறிய விஷயத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. இது காலூலி கௌமிஹிம், அவங்க தன்னுடைய சமுதாயத்தினத்துல சொன்னாங்க, இன்னா புராவு மின்கும், உங்களை விட்டும் நாங்கள் விலகி கொண்டோம், வமிம்மா தஊதுன மின்துனில்லா கஃபர்னா பிக்கும், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகின்றீர்களோ அவர்களை விட்டும் உங்களை விட்டும் நாங்கள் விலகி கொண்டோம், உங்களை நாங்கள் மறுக்கின்றோம். அல்லாஹ்வுக்கும்
அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று நீங்கள் உறுதி எடுக்காத வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில பகைமையும் வெறுப்பையும் தவிர வேறு எதுவும் மிச்சம் இருக்காது என்று இப்ராஹிமும் அவரோடு இருந்தவர்களும் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லி அப்படி உறுதியா நின்றதுனால தானங்க அல்லாஹ்வுடைய அருள் அவங்களுக்கு எப்படி இறங்குச்சு பாக்குறோமா இல்லையா? சமுதாயத்தை எதிர்த்தார்கள், பெத்த தந்தையை எதிர்த்தார்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசனை எதிர்த்தார்கள், இவ்வளவையும் எதிர்த்து தூக்கி போய் நெருப்புல வீசுங்க என்று கட்டளை இடுகின்றது அந்த சமுதாயம். தூக்கி நெருப்புல போடும் பொழுது அல்லாஹ் கட்டளை போட்டானா? அந்த நெருப்புக்கு கட்டளை போட்டானா? நெருப்பே நீ அவருக்கு வந்து ரொம்ப குளிராவும் போயிடாத, சூடாவும் போயிடாத, நீ வந்து நடுத்தரமான ஒரு கூலிங் அவருக்கு கொடு என்று அல்லாஹ் கட்டளை போடுகின்றான் என்றால் அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று சரியான முறையில நீங்க நடப்பீர்களே ஆனால் நாம் நடப்போமே ஆனால் அல்லாஹ் எப்படி கட்டளை போடுவான்? அல்லாஹ் இப்படி மாத்திடுவான். இயற்கையா நடக்கக்கூடியதெல்லாம் தலையிலா மாறிவிடும். காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டதனுடைய விளைவு, அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு, அப்படி மகத்தான கூலிய அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நம்மளுடைய வாழ்க்கை எதற்காக? இந்த வாழ்க்கை என்றது எதற்காக? இந்த மாதிரியான உறவுகள், இப்படி காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சலாத்தி வ நுசுக்கி வ மஹியா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்மளுடைய வாழ்வு மரணம் என்னுடைய தொழுகை மற்ற கிரியைகள் அனைத்தும் படைத்த பரிபக்குவப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அப்ப அல்லாஹ்வுக்குரிய அந்த வாழ்க்கையில நமக்கு உலக ஆதாயம் என்ன தேவை வேண்டி கிடக்கு? நமக்கு இந்த உலக ஆதாயத்துல உலகத்துல நம்ம சேர்த்து வச்சு பணம் காசு சேர்த்து நாம என்னத்தை கொண்டு போக போகின்றோம் அப்படின்றத நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த உணவுக்காக நாம எல்லாம் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்களை பண்ணுகின்றோமோ அப்படிப்பட்ட உறவுகள்லாம் மறுமையில வந்து நிப்பாங்களா? யாருக்காக? நம்மளுடைய தாய் தந்தையர் சொன்னதுக்காக நான் வரதட்சணை வாங்கினேன். ஏன்பா வரதட்சணை வாங்கினேன்? எங்க உமா அப்பா சொன்னாங்க, அதனாலதான் வரதட்சணை வாங்கினேன். வேற எதுக்குப்பா? ஏன் இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு முரணான செயலை செஞ்ச? எங்க உறவுக்காரர்கள் சொல்றாங்கல்ல, அதனாலதான் நான் அதை செஞ்சேன், வேற வழி இல்ல. எங்க வாப்பா என்னை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு, அதனாலதான் இந்த வேலையை பார்த்தேன் என்று சொல்லி அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதை பாக்குறோமா? இப்படிப்பட்ட உமா வாப்பாவும் அவர்கள் நம்மளுடைய உறவுக்காரரும் நம்முடைய சகோதரர்களும் மறுமையில வந்து நிக்க போறாங்களா? கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றார், கடுமையான சப்தம் ஏற்படக்கூடிய அந்த நாள்ல மனிதன் விரண்டு ஓடுவான், தன்னுடைய சகோதரனை விட்டு விட்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டு விட்டு ஓடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு விட்டு ஓடுவான், தன்னுடைய உறவுக்காரர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவான் எல்லாம் சொல்றானே. அப்படி விட்டு விட்டு ஓடுறது மட்டும் இல்ல, ஹமீமா, எந்த ஒரு நண்பனும் எந்த ஒரு நண்பனையும் விசாரித்துக் கொள்ள மாட்டான். ஜமியாஜி, அந்த வேதனையை அவன் காணக்கூடிய அந்த நாள்ல அந்த வேதனைக்கு பகரமாக அவன் நினைப்பான், மனசு நினைப்பான், யாரெல்லாம் இந்த வேதனையிலிருந்து என்னை நீ பாதுகாத்துரு, இந்த வேதனைக்கு ஈடா பகரமா பிணையா நான் தர்றேன், என்னுடைய கட்டின பொண்டாட்டி, என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுக்காரர்கள், வமன் ஃபில் ஆல்வி ஜமியா, இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன்டா, அவங்கள தூக்கி நரகத்துல போட்டாலும் என்னை நீ காப்பாத்து, என்னை விட்டு என்று மனிதன் சொல்லுவான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கும்? அப்ப இந்த உலகத்துல உள்ள இந்த உறவுகள்லாம் இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி தான், மறுமையில அல்லாஹ் நமக்கு கொடுக்க போறானே அதுதான் நிலையானது. அப்ப இந்த உலகத்துக்காக உலகத்துல உள்ள உறவுக்காக நீங்க இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா மறுமையில படைச்ச இறைவனுடைய அந்த மகத்தான பரிசுகள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நாம கவனத்துல கொள்ளணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டா எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதின்னு பாருங்க. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்கள் யாரோட மறுமையில இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்கள், உண்மையாளர்கள்,
சித்திக்கீன்கள் என்றும் உண்மையாளர்கள் என்றும் சுகதாக்கள் என்றும் சொல்லப்படக்கூடிய அத்தகைய உயிர் தியாகிகளோடு மறுமையில் அவர்கள் இருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுறதுதான் மேட்ரு. அப்படி கட்டுப்படுறதுதான், அப்படி கட்டுப்பட்டால்தான் அந்த நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும் சுகதாக்களோடும் சாலிஹீன்களோடும் எழுப்பப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இதுதான் சிறந்த தோழமை, உறவு கொள்றதுல ஒரு நட்புறவு கொள்றதுல இதுதான் சிறந்த நட்பு. லாலிக்கல் பௌது மின் அல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய பேரருள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த அருள் கிடைக்கணுமா இந்த மறுமையில் அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முன்னா செய்யக்கூடியவர்களோட சேர்ந்து நரகத்துக்கு போகணுமா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதரோடு இணைந்து சொர்க்கத்துல போய் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான இந்த பேரருள், அத்தகைய பேரருளை பெற்று அழகான முறையில தோழமையோடு அவர்களோடு இருக்க வேண்டுமா என்பதை முடிவெடு செய்யக்கூடிய ஒரு சான்ஸ் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அத்தகைய முடிவு, சரியான ஒரு முடிவை எடுத்து மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய அந்த கூட்டத்தினரில் அல்லாஹ் நம்மளையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து நினைவு செய்கின்றேன். வாய்ந்தவானாலும் அல்லாஹ் الله أكبر الله